வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்க போகும். 2023 ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்த நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது. ஆனால் பெய்த மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவும் பொழிந்திருக்கிறது. சில மாவட்டங்களில் மீண்டும் மீண்டும் வந்து 3 சுற்று மழைப்பொழிவு கூட கனமழை பொழிவாக பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் 2 மணி நேரம் மழைப்பொழிவு வலுவாக நீடித்தது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கிடைத்த தகவல் வரைக்கும் திருத்துறைப்பூண்டில 8 சென்டிமீட்டர் 80 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தாலுக்கா அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய குன்னலூர், பாண்டி, எக்கல் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் சில இடங்களில் கூடுதல் மழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது. ஆக நாம் அறிவித்தது போலவே டெல்டாவில் குறைந்தபட்சம் 1 சென்டிமீட்டர் மழை முதல் நினைக்கும் லேசான மழை முதல் 10, 12, 15 சென்டிமீட்டர் வரை கூட பெய்திருக்கிறது. 15 என்பது மிக கனமழை, 5 எல்லாம் கனமழை, குறைந்தபட்சம் மிதமான லேசான மழைப்பொழிவு பரவலாகவே இருந்திருக்கிறது. மேலும் இதற்கு அடுத்தபடியாக மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் 3 சுற்று மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு. சேலத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லை வரைக்கும், அதாவது தலைவாசல், சின்ன சேலம், வாழப்பாடி, ஆத்தூர், சேலம், ஏற்காடு இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. சுமார் அங்கும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது. மேலும் நேற்றைக்கு நீண்ட காலமாக மழை பெய்யாமல் இருந்த ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் 2 ஒழவு மழை 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாராபுரம் காற்று பகுதி, அது மிக மிக வலுவான காற்று பகுதி. தாராபுரம் தான் காற்று மைன். அந்த காற்று பகுதியில் லேசான மிதமான மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யணும். ஆனால் ஒட்டுமொத்த காற்று பகுதியில் பெய்ய வேண்டிய மழையை தாராபுரத்தில் குவித்து தாராபுரம் நகரத்தையே வெள்ளப்பெருக்காக்கியது. டிராஃபிக் ஜாம், ஃபுல்லாக நீர் தேங்கியது. ஆகவே மழைப்பொழிவு நேற்றைக்கு பல இடங்களில் கனமழை பொழிவாகவும், மிதமான மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாக பரவலாகவும், இன்னும் 3 நாள் மழைப்பொழிவில் இன்னும் ஒதுக்கிய இடங்களும் உண்டு. ஆகவே ஒதுங்கி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து விவசாயிகளோ, மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பொதுமக்களோ தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை மாலை இரவு மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு உறுதி. இன்று முன்கூட்டியே மேகம் விலகி வெயில் வந்திருக்கிற காரணத்தினால நேற்றைக்கு காலை 8:30 அறிக்கையில் இதே தான் பதிவு பண்ணியிருந்தோம். நேற்று காலை அவசர அறிக்கையை 8:30 அவசரமாக பதிவு செய்துவிட்டு சென்றேன். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம், மாலையில் கனமழை பொழிவு. நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அங்கே கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. ஆனால் அதிக மழைப்பொழிவு அங்கே எதிர்பார்த்தோம். ஆனால் அதிக மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில், அதாவது இன்னும் சில இடங்களில் இருக்குது. அது தகவல் வந்தால் தான் தெரியும். நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கூடுதலாகத்தான் பொழிந்திருக்கிறது. ஆக ஒதுக்கியும் இருக்கிறது. ஒதுங்கி இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளுக்கும் இன்று மழை பொழியும். பெய்த இடங்களுக்கும் இன்று மழை பொழியும். அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது காற்று கண்ணுக்கு தெரியாது. அந்த மேலடுக்கு சுழற்சியில் இருவேறு காற்று இணைந்தால் மட்டும்தான் அது மேகமாக மாறும்பொழுது உங்களுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கண்ணுக்கு தெரியும். ஆகவே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் தரை மீது நீடித்து கொண்டிருக்கிறது. இருவேறு காற்று இணைந்தால் மட்டுமே மேக உற்பத்தி ஆகும். அந்த இருவேறு காற்று மதியத்திற்கு மேலே மாலை இரவில் சந்திப்பை ஏற்படுத்தும். ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் உட்பட, டெல்டா மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என்று அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். இன்றைக்கும் அதிகமாக பெய்த மழை அதிகமாக பெய்யும். நேற்று முடிஞ்சவங்களாம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையில் அதிகம் பெய்தது, குறைவாக பெய்தது நேற்றைக்கு. அதேபோல் அதிகம் பெய்த இடத்துல இன்றைக்கு குறைவாகவும், குறைவாக பெய்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாகவும், பெய்யாத இடத்தில் கண்டிப்பாகவும் பெய்யும். ஆக இன்றைக்கு இப்போ மழைப்பொழிவு இப்படி அமையும்.
நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பெய்ய போகிற மழையில் கால்வாசி மழை நாளை இருக்கும். நாளைக்கும் மழை வாய்ப்பு உண்டு, அதாவது 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு, ஆனால் அதிகாலை வரை நீடிக்காது. ஏதேனும் ஒரு முறை நேற்றைக்கு மழை 2 மணி நேரம் சில இடங்களில் பெய்தது, 3 மணி நேரம் கூட சில இடங்களில் பெய்தது. இன்றைக்கு மழை பொழிவு 2 மணி நேரம் பெய்யும் சில இடங்களில், ஒரு சில இடங்களில் 3 மணி நேரம் கூட பெய்யும். ஆனால் நாளை 1/2 மணி நேரம் மழை தான், நாளைக்கு 1/2 மணி நேரம் மழை தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கக்கிழமையிலிருந்து, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது தென்மேற்கு பருவமழை வெப்பசலனத்துடன் இணைந்து சாரல் மழை கர்நாடகா கேரளாவில் கிடைக்கும். அணைகளை நிரப்பாவிட்டாலும் சாரல் தொடங்கி இருக்கிறது கேரளா கர்நாடகாவில். காரணம், புதிதாக ஒரு காற்று சுழற்சி வடக்கு வங்கக்கடலில் உருவாக போகிறது, அது 17ஆம் தேதி உருவாக போகிறது. இருந்தாலும் 14-15 வந்து லேசான ஒரு சாரல் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அது தடையாக அமைந்துவிடும். இப்போ எங்குமே தென்மேற்கு பருவக்காற்று இல்லை, அதனால பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று குஜராத்தில் நுழைஞ்சி மகாராஷ்டிராவில் நுழைஞ்சி அங்கே அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமாகி நீரை ஆவியாகி மேலடுக்குக்கு போய் அது கர்நாடக வழியாக தமிழ்நாட்டில் நுழைந்து நீலகிரிக்கும், அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டில் நுழைந்து கடற்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி ஆங்காங்கே காற்று குவிதலை ஏற்படுத்தி மாலை இரவில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு 12 நாளை மறுதினம், அதாவது 14ஆம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து மாறி அமையும். தென்மேற்கு பருவக்காற்று லேசாக தொடங்கி இருக்கிற காரணத்தினால இந்த வடமேற்கு காற்று தமிழ்நாட்டிற்கு வருவது தடையாக மாறி கிழக்கு நோக்கி திரும்பிவிடும், ஒடிசா நோக்கி திரும்பிவிடும் என்பதனால, இந்த வடமேற்கு காற்று வராத காரணத்தினால இந்த மேலடுக்கு சுழற்சிக்கு வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் கரைந்து போய்விடும். அதனால் வெப்பசலன இடிமழை பொழிவு மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரத்தால் கொஞ்சம் பரப்பில் மட்டும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். சில இடங்களில் குவித்து கூட, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும், சில இடங்களில் கனமழை பொழிவு இருக்கும் அந்த இடப்பட்ட நாளில். ஏன்னா காற்று குவிதல் ஒரு இடத்துல குவியலாம், பரவலான மழை பொழிவு இல்லை. 14ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை பொழிவு இல்லை, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பொழிவு இருக்கும், அந்த ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவு கூட இருக்கும். அப்படி தான் வானிலை. ஆனால் அதில் பெரிய அளவில் மழை எதிர்பார்த்திருக்க முடியாது, எங்கே பெய்யும்னே சொல்ல முடியாது. அன்றைக்கு அன்றைக்கு மதியம் 1:30 மணிக்கு தான் நாம் அதை உறுதிப்படுத்த முடியும், வெப்பநிலை உயர்வு காரணமாக. ஆக உறுதியாக சொல்லப்போனால் இன்றைக்கு மழை உண்டு, நாளைக்கு மழை உண்டு. இன்றைய மழையில் நாளை பாதியாக குறையும். இன்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்றால் நாளை 1/2 மணி நேரம் திங்கக்கிழமையிலிருந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும், அது எங்கும் பெய்யலாம். அது அன்றைக்கன்றைக்கு அறிவிக்கிறேன். ஆனால் உறுதிபட பரவலாக பெய்யும் சாதக சூழல் அமையும் பொழுது உறுதியாக அறிவிக்கிறேன். மேலும் தென்மேற்கு பருவமழையானது இந்த மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும். காரணம், பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று படிப்படியாக திசை மாறும். இதன் காரணமாக வங்கக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு சாதக சூழல் 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். 16-17 தேதிகளிலே வடக்கு ஒடிசாவில் நிகழ்வு உருவாகி இவ்வளவு நாள் நிகழ்வு உருவாவதற்கு தடையாக இருந்த பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு விலகி போகிற காரணத்தினால, அது மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து காற்று எடுக்க போகிற காரணத்தினால இந்திய காற்று அங்கே செல்லாது. இந்திய கடலோரத்தில் கண்டிப்பாக காற்று சுழற்சிகள் உருவாகும். இம்மாத இறுதி காற்று சுழற்சி தான் கேரளா கர்நாடகாவிற்கு மழை பொழிவை கொடுக்கும். அது தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதி, ஒடிசா கடலோரம், வடக்கு ஆந்திர கடலோரம். ஆகவே செப்டம்பர் அக்டோபரில் நிகழ்வுக்கு சாதகம் மழை பொழிவு இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் விவசாயத்திற்கு கை கொடுப்பது, விவசாயத்திற்கு திட்டமிடுதலுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பது வானிலை ஆய்வறிக்கை, நீண்டகால வானிலை அறிக்கையும் அன்றைக்கன்றைய வானிலை அறிக்கையும். வானிலை அறிந்து விவசாயம் செய்தால் உங்கள் லாபம் அடையலாம், ஆனால் துல்லியமாக கூர்ந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.